ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjoes.com. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் CS3ல ஹவுஸ் ஐக்கான் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் 1ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு நியூ டாக்குமெண்ட் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபைல்ஸில் போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வித்தன் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே நமக்கு 600 இருக்குது, நம்ம 700 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைல் சைஸ் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இங்கே பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்பரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும், நமக்கு வந்துட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் இதில் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வீட்டில் வந்துட்டு நமக்கு அந்த ஐக்கானில் வந்துட்டு, வீடு ஐக்கானில் வந்துட்டு நமக்கு அந்த டாப் இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டூல்ஸில் பென் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, எடுத்துகிட்டு ரூலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரூலர் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இது மாதிரி கட்டுறேன். அதாவது வீட்டில் அந்த டாப் வருது இல்லைங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். என்னோடய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கரெக்டாக ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் உள்ளார வர மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே கடைசியில் வர இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெளியே வர மாதிரி கொடுத்துக்கணும். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் நமக்கு அகலமும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நமக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே டூப்ளிகேட் இன்னொன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா, நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருக்க ஷேப் இருக்கும், அதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்கள், ரீநேம் கொடுத்துக்கோங்க. ரைட்டு அப்படின்றத கொடுத்துட்டு ஓகேன்றத கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ ரீநேம் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டுருக்கு இல்லைங்களா, அதில் போய் ஹரிசாண்டல் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஹரிசாண்டலாக நமக்கு என்னாச்சு, ஆப்போசிட்டாக செட் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள், இந்த ரெண்டு கார்னர்ஸும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா, கரெக்டாக கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் நவுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற கார்னர்ஸ் வந்து நடுவில் இருக்கிற இந்த இது ஜாயிண்ட் ஆகலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டூல்ஸில் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது வந்து நம்ம பென் டூலில் போட்டால் மட்டும்தான் வரும். பென் டூலில் போடலை அப்படின்னா, இந்த ஷேப்பை நம்ம பென் டூலில் போடலை அப்படின்னா நமக்கு சரியாக வராது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு லேயரையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய மிட் பாயிண்ட்டை மட்டும் இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறேன். இங்கே நமக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நவுத்து வச்சுக்கோங்க. கீபோர்டில் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நவுத்தி வைங்க. சரிங்களா, இப்போ கீழே மட்டும் நவுறும், அதை ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, கார்னராக வர மாதிரியே வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சுட்டு அகைன் இதை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு நவுத்துக்கோங்க. நம்ம மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலைன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு இது கொஞ்சோண்டு நமக்கு தப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அக்யூரேட்டாக இப்படி நவுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபிட் பேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டு லேயரும் நமக்கு வந்துட்டு ஷேப்பாக இருக்குது, அதை நம்ம வந்து ரெஸ்டரைஸாக நம்ம மாற்றணும். அதாவது இமேஜ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், ரைட் கிளிக் பண்ணி ரெஸ்டரைஸ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வந்துட்டு பழைய லேயருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் ரெஸ்டரைஸ் லேயர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ ரெண்டுமே நமக்கு வந்துட்டு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா, ஆப்ஜெக்டாக நமக்கு, அதாவது இமேஜ் ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்க்கிறேன். சரிங்களா, பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு இன்னர் ஷேடோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதோடய பிளெண்டிங் மோட் நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, சாரி சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கலர் வந்துட்டு ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா 75 இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 50ன்றத கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆங்கிள், சரிங்களா, ஆங்கிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு 120 இருக்குது, நமக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால
நம்ம மைனஸ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ் குளோபல் லைட்டுன்ற ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கிற ஆப்ஷனை நான் எடுத்துகிட்டு இது வந்து -31 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரிங்களா. அதுக்கடுத்து இதில் இருக்கிற டிஸ்டன்ஸு இதெல்லாமே நம்ம நம்பர் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் நமக்கு அவ்வளோ 5 இருக்க வேண்டாம், ஜஸ்ட்டு 2 இருந்தால் போதும். அதே மாதிரி சோக்கும் நமக்கு 0 இருக்க வேண்டாம், 1 இருந்தால் போதும், சரிங்களா. அடுத்தது சைஸு, எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஷேடோ விழணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, சரிங்களா. அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கண்டர். கண்டரில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே காஷியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஏன்னா நமக்கு அந்த மெல்ட் ஆகிற அந்த ஷேடோ வந்துட்டு எந்த மாதிரி தெரியணுன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா. அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு அந்த மேலே இருக்க டாப் வந்து கலர் இன்னும் சேஞ்ச் ஆகலை இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரேடியன்ட் ஓவர்லே யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இதில் பிளெண்ட் மோட் வந்து நார்மல்லே இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100 இருக்கும். இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, கிரேடியண்ட்டோடைய கலர்ஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் ஸ்டாப்புன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு வேல்யூ கரெக்டாக கொடுத்துக்கணும், சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வேல்யூ சொல்கிறேன், 8B2A00 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வரும். அடுத்தது கலர் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் 2 வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன், C9 4E2C அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கும் ஓகேன்னு கொடுத்தேன், நமக்கு ரெண்டுடைய கலர்ஸும் டிஃப்ரென்ஸ் தெரியும், சரிங்களா. லைட்டாக இருக்குது இந்த பக்கம், இந்த பக்கம் நமக்கு டார்க்காக இருக்கும், சரிங்களா. இதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா. இப்போ நீங்கள் இங்கே என்ன எந்த மாதிரி ரெடி பண்ணிங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுவே நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், சரிங்களா. பட் ஆனால் நாம் ஏன் இங்கே ரைட் போட்டோம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். எதுக்காக போட்டோம்னா, இப்போ நம்ம ரெண்டு ஷேப்பும் நம்ம வைக்கும்போது நமக்கு அக்யூரேட்டாக வருதான்னு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேயே நம்ம ஆல்டர் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா. இப்போ நமக்கு ரைட்டுன்றது தேவையில்லை, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன், நமக்கு இங்கே டெலிட் ஆகிடும், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் போதும், ரீநேம் ஆகும். லெஃப்ட்டு டாப்புன்றதை கொடுத்துட்றேன், ஏன்னா நமக்கு டாப் இல்லைங்களா லெஃப்ட் சைடில், அதனால். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்லேயே ஏற்றுறேன். இதுக்கான பேர் வந்து நம்ம ரைட் டாப்புன்னு கொடுத்துக்கலாம், RIGHT ரைட் டாப்புன்றதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் டீன் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும், சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இதை நவுத்தி வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இதே நாம் வந்துட்டு முன்னே ரைட் தராமல் இருந்திருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்திருக்கும் இந்த டிஸ்டன்ஸு இதுக்கெல்லாமே, சரிங்களா. அதனால தான் நம்ம ரைட் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடும் அந்த பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறம், சரிங்களா. இப்போ நமக்கு அந்த மேலே வீட்டுக்கு டாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இது ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே குரூப் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், குரூப்புக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டாப் வியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், சரிங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், சென்டர் ஆஃப் த பேஜில் இதை நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேயர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் குரூப்பை, சரிங்களா. குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு பென் டூலில் போயிட்டு நமக்கு அந்த ஷேடோ மாதிரி தேவை, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பென் டூலில் ஒரு இதை ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக முன்னே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அக்யூரேட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. ஸோ என்ன பண்ணுங்கள், ரூலர் யூஸ் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது சென்டராக இருக்குது இல்லைங்களா, அதனால் ரூலர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த ரூலர் வந்துட்டு சென்டர் பேஜில் இங்கே வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் பென் டூலில் ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இங்கே மிட் பாயிண்ட்டை நான் சேர்க்குறேன், அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். வந்துட்டு கொஞ்சம் இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறேன், சரிங்களா. இங்கே இருக்கிற திக்னஸ் அதாவது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஸ்பேஸ் தான் நமக்கு என்ன ஆகணும்னா இங்கேயும் நம்ம கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கொடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கான கலர் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன பண்ணுன்னா, இங்கே நம்ம கலர் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். அதாவது சிங்கிள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கலர் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேல்யூ கொடுத்துக்கோங்க, சரிங்களா. வேல்யூ என்ன அப்படின்னா 830F00 அப்படின்றத கொடுத்தீங்கன்னா
நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க கலரை விட இது கொஞ்சம் டார்க்கான கலராக நமக்கு வரும். ஏன்னா நிழல் இல்லைங்களா, ஷேடோ இருக்கிறதுனால அப்படி வரும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுற பேர், ரூஃப் அப்படின்றத கொடுத்துக்கல, ROOF ரூஃப்னு கொடுத்து இதுவும் நான் என்ன பண்ணுறேன், ரெஸ்டிலைஸ் லேயராக மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரைட்டு ரூஃப் ரைட்டுன்னா ரைட் சைடு வருது சரிங்களா. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹரிசான்லாம் மாற்றிட்டு நவுத்தி வச்சுக்கலாம். கரெக்டாக அது டச் ஆகுற மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு, டாப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் இன்னொரு ரூலர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. கீழே வந்துட்டு நம்ம வீடுக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு ரூலர், சாரி ரூலர் ஒன்று எடுத்து இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு எந்த எதுக்குள்ளார வந்துட்டு அந்த வீடு மாதிரி இந்த செவுறு வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துக்கணும் சரிங்களா. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், பென் டூல் போகிறேன். பென் டூல் போயிட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜாயிண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு கரெக்டாக இங்கே கிரேடியன்ட் அந்த சாரி கிரிட் லைன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டாக அது கொண்டு போகும் சரிங்களா. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. சப்போஸ் தப்பாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண் ஏன்றதை கொடுத்தீங்கன்னா டேரக்ட் பாத் செலெக்ஷன் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு இது அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்னு சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற பாட்டம் வீட்டுக்கான பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் நம்ம இங்கே கீழே போட்டிருக்கோம் இல்லையா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லைங்களா பாட்டம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா லேயர்ஸ்க்கும் கீழே வச்சிடணும் சரிங்களா. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அக்யூரேட்டாக தெரியும் சரிங்களா. அதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு வீடு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் ஒனில் பார்த்தோம். பார்ட் டூவில் வந்துட்டு இதுக்கான செவருடைய கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டோர்ஸு விண்டோ இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் டூ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.